ஆரோக்கியமா இருக்கிறதுல பெண்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். குறிப்பா கர்ப்பப்பை இறக்கம் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமே புரிஞ்சுக்காமையே இருக்கிறாங்க. சரி, இந்த கர்ப்பப்பை இறக்கத்துடைய அறிகுறிகள் என்னங்கறது தான் பார்க்க போறோம். கர்ப்பப்பை இயல்பாவே நான்கு பக்கமும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டதா இருக்குது. அதனாலதான் ஒரு அங்குல வயிற்றுல குழந்தை வளரும் போது அதுக்கு ஏத்த மாதிரி தசைகள் விரிவடைஞ்சும் பின்னாடியே தன்னோட இடத்துக்கு சுருங்கி கொள்ற மாதிரி அமைஞ்சிருக்குது. இது இருக்கும் இடத்துல இருந்து தள்ளி கீழிறங்கி வர்றதுதான் கர்ப்பப்பை இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லோருக்கும் வர்றது கிடையாது. 55 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை நீக்கம் செய்யறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குது. அதிக குழந்தைகள் பிரசவத்துக்கு பின்னாடி உடனடியா அதிக எடை தூக்குறது, அடி வயிற்றுக்கு அதிக உழைப்பு தர்றது, உடல் எடை அதிகரிக்கிறது, இந்த மாதிரி காரணங்கள்னால கர்ப்பப்பை பலவீனம் அடைஞ்சு கர்ப்பப்பை இறக்கம் உண்டாகுது. கர்ப்பப்பை இறக்கத்தை ஒரு சில அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். கர்ப்பப்பைய சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வலுவிழந்து பலவீனம் அடையும் போதுதான் கர்ப்பப்பை இறக்கம் ஏற்படுது. அப்ப கர்ப்பப்பை அருகில இருக்கக்கூடிய குடல், சிறுநீர்பை, மலக்குடல் மூன்றின் அருகில இருக்கிறதுனால அது அழுத்தம் கொடுத்து சிறுநீர் பிரச்சனை உண்டாகுது. அடிக்கடி சிறுநீர் வெளியேறது, சிறுநீர் கழிக்கும் உணர்வு இருக்கிறது, சிறுநீர் கழிக்கும் போது வலி உண்டாகிறது, வேகமா சிரிக்கும் போது தும்மும் போது சிறுநீர் வெளியேறது, மலச்சிக்கல் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் கர்ப்பப்பை இறக்கத்தின் அறிகுறிகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பப்பை இறங்கும் போது அது சிறுநீர் பை மற்றும் மலக்குடலை சேர்த்து இழுக்கிறதுனால இடுப்புல வலி உணர்வு அதிகரிக்கும். இயல்பா வரக்கூடிய இடுப்பு வலி மாதிரி இல்லாம இடுப்புல சற்று அழுத்தம் கை வச்சு நின்றாலோ வலி உணர்வு குறையும், பின்னாடி மீண்டும் வலி உண்டாகும். ஒவ்வொரு முறை இடுப்பு வலி உண்டாகும் போது இடுப்புல கை வச்சு ஊன்றி இருந்தா வலி குறைவா இருக்கும். சாதாரணமா இடுப்பு வலி இருக்கும் போது இப்படி இருக்காது. தொடர்ந்து வலி இருக்கும் போது உங்கள் கைகளை ஊன்றி வைத்து பாருங்க. ஒருவேளை கர்ப்பப்பை இறக்கமா இருந்துச்சு அப்படின்னா வித்தியாசத்தை உன்னால உணர முடியும். வெள்ளைப்படுறது இயல்பானது. சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல முந்தைய நாட்கள்ல வெள்ளை போக்கு இருக்கும், சிலருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கும். இது சாதாரணம்தான். ஆனா எல்லா நேரங்கள்லயும் எப்பவுமே வெள்ளை போக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கர்ப்பப்பை இறக்க அறிகுறி. வெள்ளை போக்கு துர்நாற்றத்தோட வெளிர் நிறத்துல இருக்கிறது கர்ப்பப்பை பிரச்சனை அறிகுறியா இருக்கும். ஆனா கர்ப்பப்பை இறக்கத்தால உண்டாகும் வெள்ளை போக்கு சாதாரணமா இருக்கும், தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கறதுனால சில பெண்களுக்கு அதை அலட்சியப்படுத்திடுறாங்க. பொதுவா பெண்கள் குழந்தை பேருக்கு பின்னாடி நடுத்தர வயதுக்கு மேலதான் கர்ப்பப்பை இறக்க பிரச்சனை அதிகமா சந்திக்கிறாங்க. ஆனா பலரும் இது மோனோபோஸ் காலத்துல பெண் உறுப்புல உண்டாகக்கூடிய வறட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலருக்கு கர்ப்பப்பை இறக்கத்தின் அறிகுறியா பெண் உறுப்புல உலர்வு தன்மை, அந்த இடத்துல அரிப்பு, சொரிந்தா புண் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து ஏற்படும். 35 வயசுக்கு மேல மோனோபோஸ் வர்றது அதிகரிக்குது. இருந்தாலும் கூட உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சியும் சீரா இருந்துச்சு அப்படின்னா அது கர்ப்பப்பை இறக்கமா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. முக்கியமா உடலுறவு கொள்ளும் போது யோனி பகுதி அருகில கர்ப்பப்பை வாய் இறங்கி இருந்துச்சு அப்படின்னா அது அதிக அசௌகரியத்தை உண்டு செய்யும். அதனால சிக்கல்கள் ஏற்படும், இரத்த போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் கூட கர்ப்பப்பை இறக்கத்தினுடைய முக்கிய அறிகுறிகளா இருக்கும். இதை தொடர்ந்து படிப்படியா சிறுநீர் பை மலச்சிக்கல் பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எளிதா இதை கண்டறிஞ்சிருவாங்க. திடீர்னு வரக்கூடிய தும்மல், தொடர்ச்சியான இருமல், இந்த மாதிரி காலகட்டங்கள்ல வயிற்றுக்குள்ள குழந்தையின் அசைவு மாதிரியான கருப்பை இறங்குறது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சதைப்பகுதி கீழ்பாகத்துல உரசுறது மாதிரி இருக்கும். வேகமா நடக்கும்போது சிரமமா இருக்கும். கர்ப்பப்பை இறக்கத்தை முதல் மற்றும் இரண்டாம் நிலையில கண்டறியும் போது சிகிச்சை பெறுறது ரொம்ப எளிதா இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே கர்ப்பப்பை இறக்கத்துக்கான அறிகுறிகளா இருக்கும் அப்படின்னு பயப்படாதீங்க. அதே நேரம் அலட்சியப்படுத்தவும் வேணாம். ஏன்னா கர்ப்பப்பை லேசா இறக்கம் கொள்ளும் போது இந்த அறிகுறிகளையும் தீவிரமா வெளிப்படுத்தாது. 40 வயசுக்கு பின்னாடி மாதம் ஒரு முறை கர்ப்பப்பை குறித்து முழு பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை நீங்க பரிசோதனை செஞ்சு பாத்துருங்க. இன்னைக்கு பார்த்த தகவல் கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும். முக்கியமான தகவல்களோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.